follow me and I will make you become fishers of men. Mark 1:17. என் பின்னை வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பானவர்களே, இயேசுமா காவியம். கோத்திரமும் குலமும் சமுத்திரம் என்றே சார்ந்து வாழ்ந்தவர்கள் புவியின் புதிய சூத்திரத்தை கற்றனர் அன்று. இன்று முதல் மனிதர்களை பிடிப்பீர்கள் என்றார் அகத்தையே மதிக்கும் யுகரிஷி இயேசு. மறுபடியும் படிக்கிறேன், ஆழமான வார்த்தைகள். கோத்திரமும் குலமும் சமுத்திரம் என்றே சார்ந்து வாழ்ந்தவர்கள் புவியின் சூத்திரத்தை கற்றனர் அன்று. இன்று முதல் மனிதர்களை பிடிப்பீர்கள் என்றார் அகத்தையே மதிக்கும் யுகரிஷி இயேசு. இன்று முதல் மனிதர்களை பிடிப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியில ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை பார்த்தீர்களாம். வலைகளை வீசி மனிதர்களை பிடித்தார்கள், மீன்களை பிடித்தார்கள். மனிதர்களை பிடிப்பதற்கு அவர்களை தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு இந்த இன்டர்நெட்டுக்கு என்னன்னு பேரு? வலைதளம். அந்த வலைதளம் என்ன பண்ணுகிறது? மக்களை பிடிக்கிறது. பல வகைகளிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமும் எல்லாம் பல வகைகளிலே. இன்றைக்கு இயேசு இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு இந்த இன்டர்நெட்டில் போயிட்டு வலையை போட்டு மக்களை பிடிக்க அனுப்பியிருப்பார். இன்னொரு 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து மீன் பிடிப்பவர்களை வைத்து அவர் மனிதர்களை பிடித்தார். அவர்கள் வலைகளை விட்டார்கள், தாய் தந்தையரை விட்டார்கள், எல்லாவற்றையும் படகுகளையும் விட்டுவிட்டு அவர் பின்னே சென்றார்கள். அதனால் அவர்களுக்கு கிடைத்தது என்ன? இன்னைக்கு நீங்க வத்திக்கானுக்கு போனீங்கன்னா, வத்திக்கான் பேராலயத்தில் 2 சுரூபங்கள் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸில் அந்த பீடத்துக்கு முன்னாடி கருப்பு கருங்கல் பளிங்கல் இல்லை, இந்த கிரானைட் ஸ்டோன் உயர்ந்த சுரம், ஒன்று செயின்ட் பீட்டர், இன்னொன்று செயின்ட் பால். ஜைஜான்டிக்ஸ், ஆள் உயரத்தில் கை தொடர தூரத்தில் இருக்கும். அப்ப போற வர லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டூரிஸ்ட் எல்லாம் போறவங்களை என்ன பண்ணுவாங்க? அந்த பாதத்தை தொட்டு 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 முத்தம் பண்ணதுனால அவங்க ஷூஸ் எல்லாம் எவர் பாலிஷ்ட், பல 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 பலன்னு ரெண்டு ஷூ ரெண்டு பேர். நமக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், இது செயின்ட் பீட்டர், இது செயின்ட் பால்னு தெரியும். கிறிஸ்தவர் இல்லாதவர்கள் சும்மா கோயிலுக்கு வராங்களே, டூரிஸ்ட் பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க? ஓ, இது யாரோ ராஜா போல இருக்கு, இங்கே ஒரு ராஜா அங்கே ஒரு ராஜா. ராஜாவா அவங்க? சாதாரண ஃபிஷர்மேன். இயேசுவின் பின்னால் சென்றார்கள், மீன்களை பிடித்தார்கள். அதை விட்டு மனிதர்களை பிடிக்க இயேசு அழைத்தார். இதோ மாட்சிமைப்புடைய நிலையிலே இருக்கிறார்கள். அதுதான் அந்த புவியின் புதிய சூத்திரம். மனிதர்களை அழைத்து வாருங்கள், மனிதர்களை இயேசுவிடம் கூட்டி வர வேண்டும். இயேசு அந்த வார்த்தையின் மறுவுருவானவர், வார்த்தை வடிவானவர், இறை வார்த்தை மனுவாக வேண்டும் என்று வருகை பாடல்களை பாடினோம். அந்த மனுவாக வேண்டும் என்றால் நீதி நிலைக்க வேண்டும். அதைத்தான் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்மஸ் நான் அடிக்கடி சொல்வேன், நல்ல மனம் கொண்டவருக்கு நாளெல்லாம் கிறிஸ்மஸ், அன்பு மனம் கொண்டவருக்கு அன்றாடம் புத்தாண்டு. அனையோடு முடிஞ்சிருதில்லை கிறிஸ்மஸ், நல்ல மனம் கொண்டவர்களுக்கு. அதுதானே வானவர் கொடுத்த செய்தியும், வினிலே இறைவனுக்கு மகிமை, குளோரியா இன் எக்ஸல்ஸ் இஸ் தேயோ. பூமியிலே நல்ல மனதுள்ளோருக்கு அமைதி. இதைத்தான் வானத்தூதர்கள் அன்று இயேசு வந்த பொழுது புவிக்கு கொடுத்த செய்தி. ஆகவே அந்த புதிய சூத்திரம் என்ன? அந்த நல்ல செய்தியை நீங்களும் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். நீங்கள் பெற்றதை பிறருக்கு பகிருங்கள். ஷேரிங் அண்ட் கேரிங் ஆர் த டூ கிரேட் ஸ்பெசிபிசிட்டி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. இறைவனுக்கு நாம் செய்யும் அன்பை நம் சகோதரர்களுக்கும் உலகினரால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் செய்யும் அன்பு சேவையாக மாற்றிடும் வகையில் ஒளிரும் எடுத்துக்காட்டு. அன்னை தெரேசா, இறைவனுக்கு நாம் செய்யும் அன்பு நம் சகோதர சகோதரர்களுக்கு செய்ய வேண்டும். அங்கே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் பார்க்கிறேன் என்று சொல்வது வெறும் வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் வர வேண்டும். மணிமேகலையில் சொல்லப்படுகிறது, இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா, வளவிய வான் பெரும் செல்வமும் நில்லா,
புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுதுணை ஆவது. விழுதுணை, விழுதுனா என்ன? ஆலமரத்தில் வந்து கீழே இறங்குது இல்லையா, அதுதான் விழுதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும்? அப்படியே வந்து மறுபடியும் வேர் ஊன்றி அந்த ஆலமரத்தையும் தாங்கும், புதிய தளிரையும் கொடுக்கும். அப்ப இந்த விழுதுணை என்றால் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துணை, அழியாத மிக மிக உறுதியாக இருக்கக்கூடிய விழுதுணை அறமே. அறம்னா என்ன? நல்ல செயல்கள், நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாடுகள். அறம் எனப்படுவது யாதொன்றும் தீமையில்லாத சொல்ல சொல்லல. அறம் செய்ய விரும்பு, முதல் பாடம் நான் அடிக்கடி சொல்வேன், வியாகுலத்தாயை பார்த்து. அங்கே அரியாங்குப்பத்தில் கல்லறையில் வியாகுல மாதா சுருமம் இருக்குது. நான் எல்லாத்துலேயும் ஏதாவது எழுதி வைப்பேன், கேப்ஷன் எழுதி வைப்பேன், சும்மா பார்த்தா போதாது, அதை பார்க்கணும், மண்டையில் வந்து உரைக்கணும். வியாகுல மாதா கீழே என்ன எழுதி வச்சேன்? 33 இளவயது மகனை மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுதது அறம். யார் எழுதாங்களா? அறம், த எம்பாடிமெண்ட் ஆஃப் குட்னஸ், தேவதாய். ஆகவே அவங்க என்ன செய்யறாங்க? தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு, இந்த மரணத்துக்கு, அந்த பாவத்தால் வந்த தோஷத்திற்கு கப்பம் கட்டி அழுகிறார். இந்த 7 வியாகுலங்கள் திருநாள் சமயத்தில் அந்த 7 வியாகுலங்களையும் நாங்கள் அன்புடி டிவியில் காட்டுவோம். அந்த 7வது வியாகுலம், மற்றதுக்கெல்லாம் பைபிள் வசனம் எல்லாம் போடுவோம். பைபிள் வசனம் போடுன்னு சொல்கிற மாதிரி எதாவது படிப்பாங்க யாராவது. அந்த தேவத்தாயின் மடியில் கிடத்தப்பட்ட மகன் அந்த சமயத்தில் நோ வேர்ட்ஸ், வானத்தை பார்த்து புலம்புவாங்க. எல்லாருடைய உள்ளத்தையும் உருக்கக்கூடிய காட்சி. ஏன்? இந்த உலகத்தின் இரட்சணியத்திற்காக. புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார், 7 உலகமாம். அது எப்படிப்பட்ட புதிய புதிய உலகமாக இருந்தாலும் நம்முடைய சொந்த பந்தம் இவைகளை கொடுக்காது. ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க, ஒரு 7 கோடீஸ்வரர்கள் உலகத்தில். 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பெரும் செல்வர்களாக இருந்தார்கள், 25 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் பெனிலஸ், எல்லாம் யதார்த்தங்கள். இளமையும் நில்லாம், யாக்கையும் நில்லாம், வடவைய வான் பெருமும் செல்வமும் நில்லா. ஆகவேதான் பட்டினத்தார் மருவி கூடுவார், இந்த முடி சார்ந்த மன்னரும் அடி சார்ந்தவரும் பிடி சாம்பலாவர் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த உலகத்தை சதமென்று நினைக்க மாட்டார்கள். அதையும் கல்லறையில் எழுதி வச்சிருக்கிறேன். இவையெல்லாம் அற்புதமான முத்துக்கள், தத்துவ முத்துக்கள். இவைகளை பார்த்து நாம் நம் வாழ்க்கையை இன்னும் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், யூ கால் மீ பர்சனலி பை நேம் ஜஸ்ட் ஆஸ் யூ கால் யுவர் டிசைபிள்ஸ். ஹெல்ப் மீ டு பிலீவ் யுவர் வேர்ட் அண்ட் ஃபாலோ யூ ஃபெய்த்ஃபுல்லி. ஃபில் மீ வித் த ஜாய் ஆஃப் தி காஸ்பல் that your light may shine through me to many others. ஆண்டவராகிய இயேசுவே, நீரும் சீடர்களை பெயர் சொல்லி அழைத்தது போல எங்களையும் அழைத்துள்ளீர். உம் மீது நம் முழுமையாக நம்பிக்கை வைத்து உம்மை விசுவாசத்துடன் பின்பற்றி வாழ உதவியருளும். நற்செய்தியின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பியருளும். இதனால் உம் தூய ஒளி எம் வழியாய் பிறருக்கும் ஒளிர்வதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். நற்கருணை மாலை, இயேசுவின் உடல், இயேசுவின் இரத்தம். இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இவை இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடை. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவராக வைக்கப்படுகிறேன். ஆமேன். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நாளை தினம் காலையில் வழக்கம் போல் திருப்பலி ஜூமில் செல்கிறது. கனடாவில் நிறைய பேர் பார்க்கிறீர்கள். இதை பிறருக்கும்
அறிவியுங்கள். ப்ளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி. என் நினைப்பு மாசில் பெறுவோம். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். இதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டும் என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.